ஊர்ல எவ்வளவு சொத்து இருக்கு? ஒரு 10 ஏக்கர் இருக்குடா. அது இருக்கு. உனக்கு இருக்கா? எனக்கு இருக்குதாடா. உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கனே எனக்கு இருக்குதா. ஏன் முக்கியமான விஷயம் பேசும்போது பாதியிலேயே யூ டர்ன் போட்டு ஏன் அறிவு பத்தி பேசுற? உனக்கு சொத்து இருக்கா இல்லையா? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சொத்தே அறிவு சொத்தே அறிவு. சரிண்ணே நம்ம பிரச்சனை விடு. ஆல்ரெடி புது யுகம் ஆடியன்ஸ் வெயிட்டிங். அந்த ஒரு காரணத்துக்காகவே உன்னை மன்னிச்சு விடுறேன்டா. புதிய யூத் கிளப்பின் கேள்வி பாதி கிண்டல் பாதி கிண்டல் பாதி. வெல்கம் டு கேள்வி பாதி கிண்டல் பாதி. இது புதியகம் டவுனோட யூத் கிளப். நாம முத்து நீ ஸ்ரீரஞ்சினி. எஸ் நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறத என்ன சொல்ல அப்படின்னே புரியல. ஏன்னா பூ படம் அதுக்கப்புறமா வந்து கலவாணி அப்படிங்கிற பாத்துக்கலாம் மியூசிக் டைரக்டா இருந்தாரு. இப்ப வந்து ஒரு இயக்குனர் தயாரிப்பாளர் அப்படின்னு நிறைய அவதாரில வந்து இருக்காரு. உண்மையிலேயே ஒரு ஆளினால் அழகு ராஜா அப்படின்னு இவரை சொல்ல நம்ம முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறதே திரு எஸ் எஸ் குமரன் சார். வெல்கம் டு புதியகம் டவுனோட யூத் கிளப். வெல்கம். புது சேனல் புதியகத்துல முதல் இன்டர்வியூ கண்டிப்பாக இப்போது சேனல் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நானும் ஷோ பார்க்கும்போது இந்த ஷோ பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருந்தது. சரி இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி நானும் கலந்து கொண்டு உயரத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த சேரை பார்த்தாலே தெரியும் கண்டிப்பாக. சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய அவதாரங்களில் நம்ம வந்து அதை பற்றிலாம் கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு காலேஜில் அப்படியே பயங்கரமாக காலேஜோட சேர்மேன் நிறைய பேரை நீங்கள் பர்சனலாக ரேக் பண்ணாமல் இவங்க ஆளை விட்டு ரேக் பண்ண சொல்லி அப்புறம் நீங்கள் தான் போய் அதை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற மாதிரி ஹே நீ போ நீ இப்படி போ அப்படின்லாம் டைரெக்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஹீரோயிசம்லாம் காமிச்சிங்களாமே. கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா என்னை தான் வந்து ஸ்டூடெண்டாக இருந்துட்டு இருக்குது. ஏதாவது அடையாளம் வரணும்னு நம்ம சேர்மன். ஆக்சுவலி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது நான் சேர்மன் சொல்லிட்டேன். பாட்டை மாற்றி பாடுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடி முனியமோ கண்ணில் மைய பாடுறது பார்த்தீங்களா. அப்போ செந்தூர போவே தேன் கொண்டு அந்த பாட்டை மாற்றி பாடுவோம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று பாடுங்க. என்னடி முனியம்மா ஓம் கண்ணிலமை யார் வச்சமை இது நான் வச்சமை நீ முன்னாலே போ நான் பின்னாலே வாரேன் அடி என்னடி முனியம்மாவும் கண்ணிலமை பார்ப்போம் கை தட்டுவானோ அப்படி கும்பல் சேர்ந்துடும். ஆக்சுவலி நான் டிகிரி முடிச்சனால வந்து பார்க்கும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் பசங்க எல்லாருமே பயங்கர ராக்கிங் போயிட்டுருக்கோம். ஏன்னா நிறைய புது பசங்கனால என்னை பார்த்து என்னையும் சீன் நினச்சிக்கிட்டு விஷ் பண்ணுவோம். டே ஏன்டா நானே பயந்து போய் உட்காந்துருக்கேன் நீ எனக்கு விஷ் பண்ணுறேன்னு. இல்லை சார் உங்களை பார்த்தா ஏதோ கை தூக்குன்னு போல தோணுதும்பான். அப்போ ஆரம்பித்த அந்த ஒரு போதை நம்மளும் சேர்மன் ஆயிரம் அப்படியே பில்டப் பண்ணி தேடிடானவனு நான் சேர்மன் ஆகிட்டேன். இருக்கிற அரசியல் ஆசையை காலேஜ்லேயே தீர்த்துக்கிட்டு கண்டிப்பாக ராஜா சாரை பார்க்கணும் இந்த கம்போசிங் பார்க்கணும்னு பார்க்கும்போது அந்த விஷயங்கள்லாம் அப்சர்வ் பண்ணி அவரோட பெரிய ரசிகர் நீங்கள் அப்போ அவர் ஆக்சுவலி அவர் சின்ன வயசுலேருந்து நான் வந்து அவர் மாதிரி மெட்டி ஒளி காட்டோடு இணைஞ்சு தலாட்டின பாட்டை வந்து அவரோட பாட்டிலேருந்து எனக்கு கிரேஸ் ஆகி அவர் மாதிரி ஒரு கம்போசர் ஆகுன்னு சொல்லி நான் வந்து கிராமத்துலேருந்து சென்னை வந்தேன். ஓகே. அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து அவரை பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது உறுதிமொழின்னு ஒரு படம் ஆரி உதயகுமார் சாரோட படத்தில் ரெக்கார்டிங் தெரியாதவங்க உள்ளே போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வயலின் இந்த பக்கம் தவிலா இந்த பக்கம் ஜானியம்மா பாடுறாங்க இந்த பக்கம் ராஜா பாடுறாங்க டெம்போங்கிறாங்க ஸ்கேலுங்கிறாங்க பிச்சுங்கிறாங்க மாலேஷன் நோட்ஸுங்கிறாங்க நம்ம ஏதோ கச்சேரியில் பிடிச்சி பாடின கதை எனக்கு இப்போ வந்து மூணு விருது நீங்கள் சொல்கிறதுல பார்த்தா அவர் கண்டிப்பாக பண்ணுறாரு. அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம நினைக்கிற இசைங்கிறது வேற இது வேற ஒரு உலகம். ஓகே நம்ம நிறைய கற்றுக்கணும் சும்மா கச்சேரியில் பாடின கைத்தட்ட வாங்குற காலம்ங்கிற வேற இது ப்ராப்பராக பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நான் வந்து பேரில் கோர்ஸ் முடித்த உடனே எனக்கு வந்து கவர்மெண்ட்டில் வேலை கிடச்சிது துறைமுகத்தில். ஸோ துறைமுகத்து வேலை கிடச்சது அப்பாவுக்கு பயங்கர ஹாப்பி. பார்த்தா போஸ்ட்டு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு ஒன்று அப்பாவுக்கு பயங்கர சந்தோஷம். சரி பையன் வந்து சர்க்கார் உத்தியோகம் படிக்கிறேன் எங்கள் ஊரில் சர்க்கார் உத்தியோகம்னா பயங்கர வேல்யூ. சினிமாக்காரனா எங்கள் ஊரில் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் வேலைலாம் கொஞ்சம் நிறைய கொடுப்பாங்க. முதல்வன் படத்தில் வர அப்பா மாதிரி அதே தான். உடனே கவர்மெண்ட் வேலை கிடச்ச உடனே பார்க்கும்போல் பெண் பார்க்கும் படம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் வச்சுட்டு வேலையை மட்டும் எனக்கு வந்து வேலை கிடச்சிது. 10 வருஷமாக நான் வந்து வேலைக்கு போயிட்டே இருந்தேன். எனக்கு நல்லா இருந்தது அந்த வாழ்க்கை நல்லா இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு யோசித்தேன் நம்ம எதுக்காக வந்து வந்தோம் இந்த வேலைக்காக வந்தோம் நம்ம வந்த நோக்கம் வேறு. வாழ்க்கையில் சாவதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு இசையமைச்சு தான் நம்ம வந்து சாகணும் ஒரு லட்சியம். அது கிராமத்து படத்துக்கு தான் பண்ணணும் ஒரு ஏம் இருந்தது. இது யார்கிட்ட போய் கற்றுக்கிட்டோம்னா கிண்டல் பண்ணுவாங்க ஏங்க இன்றைக்கி எவ்வளோ போட்டிங்க நீங்கள் நீங்கள் வேறு கவர்மெண்ட் வேலை பார்க்குறீங்க இப்போ வேலையை பாருங்கம்பாங்க. நம்மளே கற்றுக்கணும் சொல்லிட்டு நானே என்ன பண்ணுறேன் ஒரு ஸ்டுடியோ வீட்டில் ரெடி பண்ணேன். ஒரு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கீபோர்டு சவுண்டு சாஃப்ட்வேர் கீபோர்டில் பெரிய வேலையில் இருந்து என்னன்னா கப்பலுக்கு வர்றது கட்ட கண்டுபிடிச்சார் எப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்க இல்லை இல்லை சொல்லுவாங்க நானும் செகண்ட்ஸில் தான் டோட்டல். அப்போ இந்த ரகுமான் சார் வந்ததுனால இந்த மிடி சாஃப்ட்வேர்லாம் வந்தது. இது வந்து அந்த மிடி இருக்கும்போது சாஃப்ட்வேர் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஓகே நானே ஒரு 4 சாங்
கம்போஸ் பண்ணி அது நானே பாடி அது நானே கேட்டுக்கிட்டு இருந்தேன். வீட்டு பக்கத்தில் சிவன் பார்க் பார்க் ஒன்று இருக்குது, அதில் சசி சார் டேரக்டர் சசி சார் வாக்கிங் வருவார். அப்போ என் ஒய்ஃபு கொண்டு போய் இந்த மாதிரி வீட்டுக்கார வேலைக்கு போகாமல் இந்த பாட்டை போட்டு உட்காந்துருக்காரு, இது மெட்டு இல்லையா இது பாட்டு தானே நீங்கள் சொல்லிடுங்க, இல்லைன்னா உடனே வேலைக்கு போயிடுவார், என் பொழப்பை காப்பாற்றுங்க அப்படின்னு. அவர் இப்போ அந்த சீடியை வாங்கிட்டு அதை என்னோடய விஷயம் கார்டும் வச்சு ஆஃபீஸோட விஷயம் கார்டும் வச்சுட்டு கொடுத்து ஏன்னா எனக்கு அவன் முன்ன பண்ண பார்த்ததில்ல அவரை ஒய்ஃப் வந்து இவர் வேலைக்கு போனால் இப்படியே வந்து ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடாது, வேலைக்கு போகாமல் அன்றைக்கு வேலையை தூக்கக்கூடாது, லீவு போட்டு உட்காந்துருக்காரு, ஆஃபீஸ் வந்து லெட்டர் வந்துட்டுருக்கு ஜாயின் பண்ண சொல்லி இவ்வளோ ப்ரெஷர் போயிட்டுருக்குது. உடனே காலைல ஒரு 8 மணி கொடுத்துருப்பாங்க போலுக்கு ஒரு 9 மணிக்கு ஃபோன் வருது. அவர் வந்து ஃபோன் பார்த்தா உடனே நான் சசி பேசுகிறேங்க, அவங்க பாட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இருந்தது, இது எனக்கு தேவையில்லை, நான் ஒரு மெட்டு சிச்சுவேஷன் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் ஒரு மெட்டு போடுங்க, இது என்னோடய ஆஃபீஸ் அது நீங்கள் வாங்க சொல்லிட்டு அதானே சேலஞ்சு மியூசிக் டைரக்டர் என்னடா வந்தது, அதுவும் சசி சார் அது ஒரு அவர் படம் எல்லாமே சொல்லாமலே ரோஜா கூட்டம் டிஷும் எல்லாமே ஒரு வெற்றி பட இயக்குனர் கண்டிப்பாக, அவர் நம்மளை அங்கீகரிச்சாருன்னா கரெக்டாக போட்டு அவர் பார்க்க போகிறோம் பாட்டு மட்டும் நம்ம வந்து கிராமத்தானே நினச்சிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டிங் பண்ணி கூலிலாம் போட்டு தறிக்கலாம் போட்டு அவரை போய் நின்று நல்லா இருந்துச்சு முடியும் அவன் சினிமாக்காரன் நல்லா காலி பண்ண திறந்து உள்ள போனே பார்த்த உடனே சார் இது கிராமத்து படம் நீங்கள் பார்த்தா சிட்டி பயமா தெரியுறீங்க சார், சொந்த ஊர் கிராமம் சார் உங்களை பார்க்கறதுக்காக சார் பாருங்க சார் அப்படின்ட்டுங்களா. உடனே அவர் சிரித்தார், ஓகே நீங்கள் ரூம் கூட்டு போய் என்ன இது ஒரு குழந்தைங்க பாட்டு, இது வந்து பருத்தி வீரன் படம் பயங்கர ஹிட் ஆகும், அறியாத மனசு மாதிரி ஒரு பாட்டு குழந்தைங்க பாட்டு வேணும், நான் ஒரு 10 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கேன், இதே சேம் சுச்சுவேஷன் நீங்கள் 11 ஆள் நீங்கள் போட டீம் வந்து என் நெஞ்சை தொடணும், ஓகே இது என்னோடய வாழ்நாளில் நான் வந்து செதுக்கி வச்ச ஒரு கதை, 15 வருஷமாக இது வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டேன், நீ யார்கிட்ட இருந்தீங்க அதை பற்றி கவலை கிடையாது, டேக் யுவர் ஓன் டைம் டயர் ஓகே டீம்னு கேட்டேன்னா அப்படியே பைக்கில் வீட்டுக்கு வந்து கீபோர்டு ஆன் பண்ணி ஒரு லிரிக் எழுதி ஒரு டீனை போட்டு ஒரு 12 o'clock அவர் கால் பண்ண லிரிக்ஸும் நீங்களே எழுதி நான் நம்ம தான் சொல்ல ஆளுநர் போட்டவுடனே அவர் ஃபோன் பண்ணேன் சார் டீம் ரெடி சார் வாங்கினேன் டக்குன்னு கட் பண்ணிட்டார், திரும்ப அடித்தேன் குமரன் நீங்கள் விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டுருக்கிறீங்க சினிமா இது போய் அரை மணி நாளில் அதுக்குள்ளே ஒரு பாட்டை போட்டு டியூன் நடிக்கிறீங்க, சாரி நான் உங்களை தப்பாக சூஸ் பண்ணேன் சார், டியூன் கேட்டுட்டு நல்லா இல்லைன்னா நான் நான் வேலைக்கு போயிடுவேன் சார், நீங்கள் உடனே வந்து எப்படி ஓகே நீங்கள் வைங்க நான் வரேன் அவருக்கு என்னன்னா போனால் உடனே ஃபோன் போட்டான் எனக்கு தோணுது எப்படி அரை மணி நேரத்தில் பண்ணிக்கலாம் ஏற்கனவே இருக்கிற பாட்டி எடுத்துக்கிட்டீங்க இல்லை நிறைய இடத்துல நடக்குது இல்லை சார் நடக்குது ரொம்ப நடக்குமா அது உள்ளே வந்தார், உள்ளே வந்த உடனே பாட்டை மட்டும் போடுங்க அப்படின்னார், என்னோடய ரூம் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ நைட்லாம் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ இருட்டாக இருக்கட்டும் அந்த அந்த மூடு கிரியேட் ஆனதுக்காக வந்து டியூன் மட்டும் போட்டேன், திரும்பி பார்த்தா அவர் இல்லை, டியூன் கேட்டு திரும்பி பார்த்தா என் ரூமில் அவர் இல்லை, எனக்கு திரும்பி பார்க்க பயம் அவர் பாட்டு பிடிக்கலன்னா நான் கிளம்பி போயிடுவேன்னார், பிடிச்சி திரும்பி பார்க்கறது பயம் அந்த லார்ட் லைஃப் ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாங்கல்ல டக் 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 பார்த்தா டப்புன்னு சார் காணல பிடிக்கிற பொழுது சிறம்ப வேலைக்கு போயிடலாம் நம்ம ஓவரா பேசிட்ட பொழுது கப்பல் 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 நமக்கு தான் வேலை ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய ரூம் ஸ்டுடியோவை திறந்து ஹால் பார்த்தா ஹாலில் உட்காந்து அவர் அழுதுட்டு இருந்தார், ஏன் சார் அவ்வளோ மோசமாக போட்டுன்னு அழுதுறதா என்ன பார்த்தோன்னா என்ன சார் எமோஷன் ஆகி அப்படியே வந்தார் சார் என்ன சார் எங்களால் காப்பாற்ற முடியலங்கிற மாதிரி தாங்க பாட்டு இது தாங்க டியூன் என் கதையை வந்து கேட்டு அந்த பாட்டை கேட்டவங்க அந்த சூச்சி மாதிரி டியூன் எங்கிருந்துங்க நீங்கள் வந்தீங்க அந்த சூச்சி மாதிரி லைனோட அந்த கேரக்டர் பேர் மாரியம்மான்னு சொல்லியிருந்தார், ஓகே சூச்சி மாதிரி நானே போட்டு வச்சு வந்தேன் நீங்கள் தாங்க அப்படியே அந்த படத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை சூப்பர் 5 பாடல்களுமே அவர் வந்து சிச்சுவேஷன் சொல்லிட்டு போன ஆப்ஷனே கேட்கல அந்த அந்த படத்துக்கு வந்து 50 டியூன் 100 டியூன்லாம் போடல 5 மட்டும் தான் போட்டேன் ஆப்ஷனே கேட்கல, படம் வந்து எனக்கு உலக அளவில் அந்த பாடல் வந்து அங்கீகாரம் பண்ணது, குழந்தைகள் வந்து உலகம் மூலம் எங்கே குழந்தைகள் இருப்பாங்களோ கண்டிப்பாக அந்த அடையாளம் கொடுத்தது, குழந்தைங்க ஆத்தம்னா கண்டிப்பாக இந்த சூச்சு மாதிரி பாட்டை தான் இருக்கணும், அந்த பாட்டை இப்போ நம்ம ஒரு தடவை பார்த்துருக்கேன் வாதியார்னு சொன்னீங்க வாதியார் புள்ள மக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே நீங்க எப்படி நினைக்கிறீங்க பிளஸ் எவ்வளவு மார்க் எடுத்து போய் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம்
என்ன சார் 1200க்கு ஒரு 800 கேக் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது 575 மார்க் எடுத்து அலப்புற பண்ண ஒரே ஆள் நான் தான் ஆஹா அதுக்கே அவ்வளவு ஆர்ப்பாட்டம் பாத்துங்க ஏன்னா எனக்கு ஒரே நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் ஆகணும் ஓகே அதுக்கே வெடி வெடிச்சு கடா வெடிச்சு அப்போ அவ எந்த அளவுக்கு அப்போ ஒரே வருஷம் பாத்தீங்கன்னா அந்த இங்க எல்லாம் டெஸ்ட் பாஸ்ல தான் பாஸ் பண்ணுவேன் அது எங்க அப்பாவோட ஹெட் மாஸ்டர்ங்கிறதுனால எங்க அப்பா கூட பெற்றவர் தான் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் பாவம் பார்த்து பாஸ் பண்ணி விட்டாங்க ஓ இல்லீனா ஃபெயில் கேள்வி பாதி கிண்டல் பாதி வித் முத்து ஸ்ரீரஞ்சினி அண்ட் எஸ் எஸ் குமரன் சார்